ஜகதம்பா பாகி பாகி ஸ்ரீ ஜகதம்பா பாகி ஸ்ரீவாக்தேவி மாம் பாகி ஸ்ரீயாநாம்பிகை மாம் பாகி ஸ்ரீகமலாசனஸ்திதே பாகி ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவ தம்பந்தே புங்கரானனம் அஸ்துவஸ்ரீயசே நித்யம் வஸ்துவமங்கசுந்தரம் யதஸ்த்ருதீயம் விதுஷாம் துரியம் த்ரிபுரம் மகா மோகந்தகாரனிவஹம் விடிகந்துமிடே மூகாத்மனாமபி மகாகவிதா வதல்யானு ஸ்ரீகஞ்சிதேஷ சிசிரீகிருத ஜாகரூகான் ஏகம் பிரநாத தருணி கருணாவலோகானு வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. அம்பாமாஸ்ரய மனுஜாகம் அம்பாமாஸ்ரய மனுஜாக நான்யம் தீவம் யதோ மாதா அம்பாமாஸ்ரய மனுஜாக நான் தீவம் ஏதோ மாதா மகுஜா அம்போஜாசன முக்கிய சேவித பதம் முக்கிய சேவித்த பத அண்டுகல சுகசம் சீதா அண்டுகல சுகசம் சீதா வாஷ்ய மனுஜாக நாளிய ஊதீவம் ஏதோ மாதா அம்பாமாஸ்ரய மனுஜாக அகில உலகத்தையும் படைத்து காத்து தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளும் முத்தொழிலை செய்யும்படியான பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளுக்கும் உள்ளே இயங்கும்படியான சக்தி எதுவோ அதைத்தான் தேவி என்று சொல்றோம். அந்த தேவி உலகத்திலே பல வடிவங்களாய் இருக்கிறாள். அந்த தேவி பெண்களுடைய வடிவத்திலே நாம் உலகத்திலே பார்க்கிறோம். குழந்தை பருவத்திலே, கன்னிகை பருவத்திலே, இளமை பருவத்திலே,
தாயாகி முதிர்ந்தவளாகி தன்னால் பிறர் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட வாழ முடியாத பெண்குலத்தினுடைய நிலையே தேவியினுடைய நிலை. பெண்குலமே தன்னை தியாகம் பண்ணிக்கொண்ட குலம். நம்முடைய சனாதனமான தர்ம ரீதியிலே பார்க்கிற பொழுது பெண்களுக்கு தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு ஓரிடத்திலே சொன்னார், தியாகத்தினால்தான் அமிர்த நிலையை அடைய முடியும் என்று. அந்த தியாகமானது பெண்களுக்காகவே தங்களுக்காகவே ஏற்படுத்திக் கொண்டதான நஸ்வதந்திரா, தங்களுக்கென்பது எதுவுமே இல்லாமல் இன்றோடு இன்னோடு சேர்ந்து வாழ்ந்தது, மற்றொன்றோடு சேர்ந்து வாழும்படியான தன்மையை கொண்டிருக்கிறதான பெண்குலத்தினுடைய நிலைமைதான் தேவியினுடைய நிலைமை. அது அகண்டாகார சச்சிதானந்த நிலையிலே இருக்கிறதுனால் அதை ஸ்ரீவித்யை என்றும் பிரம்ம வித்யை என்றும் மகாஜானிகள் அறிந்தார்கள். பரபிரம்மம் என்று எதை சொல்லுகிறோமோ அந்த பரபிரம்மந்தான் பராசக்தி. பரபிரம்மம் வேறல்ல, பராசக்தி வேறல்ல, பிரம்மத்தினுடைய அசைவுதான் சக்தி. சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாஞ்ச தீமஹி புத்திம்யானஹ பிரசோதயாத். இதுதான் புவனேஸ்வரியினுடைய சுரூபமான மகாமந்திரம். இதை ஸ்லோகமாகவே நமக்கு வேதவியாச மகரிஷி 18 புராணங்களிலே சிறந்த மகாபுராணமான தேவி பாகவதத்திலே கொடுத்திருக்கிறார். 18 புராணங்களையும் இயற்றினவரான வேதவியாச மகரிஷி உலகமானது க்ஷேமத்தை அடைய வேண்டும், எக்காலத்திலும் நம்முடைய ஜனங்கள் பண்புகள் குறையாமல், ஒழுக்கங்கள் குறையாமல், ஆஸ்தீகம் குறையாமல், ஞானம் குறையாமல், தெய்வபக்தி குறையாமல், தெய்வ சிந்தனை குறையாமல், ஆத்ம ஞானம் குறையாமல், இந்த சரீரம் அழிந்து போனாலும் மறுபடியும் பிறவி இல்லாதிருக்கிறதான முக்தி மார்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே வெகு பாடுபட்டு அளித்ததான பேர் உபகாரமானது இந்த 18 புராணங்கள். இந்த 18 என்பதே ஜெயம் என்பதை காட்டுவதனால் அவருக்கு முதல்ல வந்தனத்தை சொல்கிறோம். அவருக்கு வந்தனத்தை சொல்கிற பொழுது ஜெயமித்யுதீரயேது, அந்த வேதவியாச மகரிஷி தெய்வங்களுக்குள்ளே பேதமில்லை, எல்லா தெய்வங்களுமே ஒன்றுதான், ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சமயத்திலே முக்கியத்துவத்தை அடைகிறது, ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு சமயத்திலே அதிகமான ஸ்தானத்தை கொடுத்து மற்றவர்கள் கொண்டாடுகிறார்கள், மனிதர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சமயத்திலே ஒரு முக்கியத்துவமானது ஏற்படுகிற மாதிரி தெய்வங்களுக்கும் அதே மாதிரி நிலை ஏற்படுகிறது. அத்தனை தெய்வங்களும் உலகத்திலே வாழும்படியான தங்களுடைய படைப்புகளாய் இருக்கிற இந்த ஜீவராசிகளோடு கூடவே தாங்களும் வந்து கலந்து கொண்டு விளையாடுகிறதான அகண்ட பிரம்மாண்ட லீலை எதுவோ அதுவே சரித்திரம் புராணம். அது அழகாய் தியாக பிரம்மம் ஒரு கீர்த்தனத்திலே சொல்றார், பரமாத்மூடு வெல்லிகே பரமாத்மூடு வெல்லிகே சொல்லப்படுகிறவன் எவனோ
அவன் நன்றாகவே எல்லாரிடத்திலையும் வந்து விளங்கிக் கொண்டிருக்கிறான். வெளியே மூசட பாக தேரூசுகோரே, அவருக்கு பேர் பேரும் பலபலவே ஊரும் பலபலவேங்கிறார். ஹரியட ஹருட சுருடட ஹரிஹரன் தேவர்கள் இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் கூட அத்தனையும் உள்ளே விளங்கிக் கொண்டிருக்கிறவன் பரமாத்மாங்கிற பராசக்தி தான். ககனா நீல அசேஜோ ஜல பூமயமூ, ககனா நீல அசேஜோ ஜல பூமயம ஆகாசம் பூமி அந்தரிக்ஷம் நெருப்பு எல்லா இடத்திலையும் விளங்கிக் கொண்டிருக்கிற சக்தி அந்த பரமாத்மாங்கிறார். அந்த பரமாத்மாங்கிற வாக்கியம் தான் பரதேவதே என்று சொல்றோம். அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த வித்தியாசம் இல்லாத இருக்கிற தன்மையை காட்டுவதற்காகத்தான் மகாபுருஷர்களாக இருக்கிற மகரிஷியான வேதவியாச பகவான் 18 புராணத்திலையும் இந்த தத்துவத்தை வாரி கூட்டியிருக்கார். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது மகத்தான மகாபுராணமான தேவி பாகவதம். இது கிடைச்சதே பெரிய புண்ணியம். தேவியினுடைய தத்துவத்தை யார் அறிந்து சொல்ல முடியும்? சாதாரணமாய் பெண்களையே உலகத்திலே அவளுடைய மனசை கண்டுபிடிக்க முடியாது. பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் போக முடியாது. பெண்களோடு பேசுவதற்கே நம்முடைய பழைய சாஸ்திர ரீதியிலே அதிகாரமே கிடையாது. பெண்கள் என்பது தனிப்பட்ட நிலையிலே தனியாய் மறைந்திருக்கிறவர்கள். அப்படி இருக்கிறது பெண்கள். ஆனால் உலகத்திலே எல்லாருக்கும் ஜெகன்மாதாவாய் விளங்கிக் கொண்டிருக்கிற பரதேவதையினுடைய ரகசியமான தத்துவத்தை யார் அறிந்து உலகத்திலே சொல்லக்கூடும்? அதனால்தான் பரம ரகசியமான தத்துவத்தை உலகத்திற்கு எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். பெரிய அதிகாரிகள், படித்தவர்கள், மந்திரம் தெரிந்தவர்கள், தந்திரம் தெரிந்தவர்கள், இல்ல ஒன்றுமே அறியாத பாமரர்கள் எல்லாருமே பயன்படுபடியான இந்த உயர்ந்த தேவி பாகவதத்தை கொடுத்திருக்கார்கள். இது போன்றதான ரத்னத்தை நாம் அடையவே முடியாது. 18,000 ஸ்லோகங்களிலே 12 ஸ்கந்தங்களிலே அந்த வியாச பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த பொக்கிஷத்தை நாம் அடைவதற்கு என்ன புண்ணியம் பண்ணினோமோ அதை அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு காரணம், எந்த ஒரு காரியத்தை ஏற்றுவதற்கு முன்பாகவே ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுதில்லையா, அதுபோல வியாசருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இத்தனையும் கொடுத்தவர், வேதங்களையே வகுத்து கொடுத்தவர், எதை சொன்னால் தன் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும். எத்தனையோ கொடுத்தோம், கொடுக்க 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 கொடுக்கிறவனுக்குத்தான் இன்னும் கொடுக்க வேண்டும், இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். கொடுக்கிறவனுக்குத்தான் அந்த எண்ணம் தோன்றும், இன்னும் கொடுக்கலாமே, இதை காட்டில் அதிகமாக கொடுத்தால் இன்னும் சந்தோஷம். அதுபோலதான் வியாச மகரிஷி உலகத்திற்கு கொடுத்ததான சிவபுராணங்கள், விஷ்ணு புராணங்கள், சூரியனை பற்றி, அக்னி பகவானை பற்றி, பிரம்மாவை பற்றி இத்தனையும் சொல்லிவிட்டு தேவியினுடைய விஷயத்தை உலகத்துக்கு சொல்வதற்காகவே தான் நினைத்தார். ஏற்கனவே மார்க்கண்டேய புராணத்திலையும் பிரம்மாண்ட புராணத்திலையும் லலிதோபாக்கியானமாகவும் தேவி சப்தசதியாகவும் ஒரு அங்கமாய் சொல்லி இருக்கிறார். ஆனால் பூர்ணமாய் புவனேஸ்வரியனுடைய மகிமையை சொல்வதற்கு ஒரு மகாபுராணத்தை ஏற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் அவருடைய மனசிலே ஒரு குறை இருந்தது. என்ன குறை? இன்னும் கொடுக்க